வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 6 மாதம் குழந்தைங்களுக்கான பிரேக்ஃபாஸ்ட் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் அவல் எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இப்போ வந்து நல்லா கழுவிக்கோங்க. 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொஞ்சம் ஊற வைங்க. ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம், 5 நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதும். பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் நம்ம ஊற வச்ச அவல் எடுத்துக்கோங்க. அவல் வச்சுட்டு ஒரு பேர்த்தமெல்லாம் எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து நல்லா இப்போ இதை வந்து நல்லா வேக வைக்கணும். இதே தண்ணி போதும், ரொம்பலாம் தண்ணி ஊற்ற வேண்டாம். இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சாலே போதும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இது வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க, அதில் நம்ம வேக வச்ச அந்த அவலும் பேர்த்தமலத்தையும் போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஒரு பழம், நான் வந்து சின்னதாக ஒரு பழம் எடுத்திருக்கேன், இதை வந்து சின்ன சின்னதாக வெட்டி போட்டுக்கோங்க. பழத்தை சேர்த்துக்கோங்க. இப்போது இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சி வச்சுட்டேன். இந்த மாதிரி இதை நீங்கள் வந்து 6 மாதம் குழந்தைங்களுக்கு வெயிட் கெயினுக்காக இந்த மாதிரி கொடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து மதியத்துக்கு லஞ்சு ரெடி பண்ண போகிறோம். இப்போ குழந்தைங்களுக்கு மதியத்துக்கான லஞ்சை பார்க்கலாம். நான் இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் அவல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம வந்து 2-3 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 2-3 வாட்டி வாஷ் பண்ணால் போதும். வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்திருந்த அந்த அவல் போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து 1 கப் தண்ணி ஊற்றினா போதும். ஒரு பெரிய கிளாஸ் இட்டு 1 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா வேகிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து கேஸில் எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை வந்து லோ ஃப்ளேம்லேயே வைங்க. கரெக்டாக 10 மினிட்ஸ் ஆகும் இது வேகிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு இந்த மாதிரி. இப்போ இதை வந்து நல்லா ஒரு மசி வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. இப்போ இதை வந்து நல்லா மசிச்சு விட்டுறணும். இப்போ இந்த மாதிரி மசித்ததுக்கப்புறம் நல்லா மசிச்சு விடுங்க. இந்த மாதிரி தான் நல்லா மசிச்சு விட்டுருக்கணும். மசித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் 6 மாதம் குழந்தைங்களுக்கு மதிய லஞ்சாக கொடுக்கலாம், நல்லா வெயிட் கெயின் ஆகும். அப்புறோன்னா நைட்டு டின்னருக்கு பார்க்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு சின்னதாக கேரட்டும் பீன்ஸும் போட்டுக்கோங்க. சின்னதாக போதும். ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அவல் எடுத்துக்கோங்க, அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் அவல் எடுத்திருக்கேன், வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் சிறுபருப்பு எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. அதையும் நான் வாஷ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெரிய கிளாஸ் இட்டு தண்ணி ஊற்றி 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா வேகிறதுக்கு. இப்போ இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா வேக வைக்கணும். இது வேக வைக்கிறதுக்கு கரெக்டாக 20 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகும். 15-20 நிமிஷம் ஆகும். நல்லா வேகணும். பருப்பு அந்த காய் எல்லாமே வேகணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து நல்லா மசிச்சு விடுங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா மசிச்சு விடுங்க. மசித்ததுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதை வந்து நீங்கள் நைட்டுக்கு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்லா வயிறு பசியெலாம் நின்று நல்லா தூங்குவாங்க நிம்மதியாக. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இது வந்து நைட்டு டின்னருக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா வெயிட் கெயின் ஆகும். அதுமாரி நல்லா அவங்களுக்கு வந்து பசி எடுக்காது, அப்புறம் நல்லா தூங்குவாங்க.